வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கர்ணா பேசுகிறேன். வணக்கங்கள். டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, பிசி பாய்ஸ் சீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பிசி கேர்ள்ஸ் முடிஞ்சிருச்சு, எம்பிசி தான் ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு, பாய்ஸ் கேர்ள்ஸ் முடிஞ்சு. இன்னும் எஸ்சியில் பாய்ஸ் கேர்ள்ஸ் நாளைக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ பிசி முஸ்லீம் இருக்குது, எஸ்சியே இருக்குது. இப்போ வந்து இப்போ நாளைக்கு கவுன்சிலிங் இருக்கவங்க சார் போகணுமா வேணாமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் போகணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸும் மெயிலோ வந்திருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்படி வந்திருந்தால் மட்டும் தான் நீங்கள் போக தேவையில்லை, அதர்வைஸ் நீங்கள் போகணும். நாளைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸோ மெயிலோ இந்த மாதிரி நீங்கள் வர தேவையில்லை, சீட் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் போக தேவையில்லை, அதர்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக போகணும், சரிங்களா? இதான் உண்மை இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, இதான் சீட்டிலேயே போனால் போய் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும், வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு ரிப்போர்ட், சரிங்களா? ஸோ ஜென்ரல் டர்ன். ஸோ நேற்று தான் பார்த்திங்கன்னா நம்ம லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வேணும் அதில் ஜாயின் பண்ணுறோம்னா 9629905190 சேனல்லே நம்பர் இருக்குது, கால் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம், இங்கிலீஷ் மீடியத்தை நம்ம பண்ணலை. அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது குவரிஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் ஏற்கனவே சொன்னது தான், சரிங்களா? இன்னும் வந்து 653 போஸ்ட் மட்டும் இருக்குது, சரிங்களா? தேங்க்யூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் 99 ஏற்கனவே சொன்னது தான். இதெல்லாம் நம்ம டைரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். பிசி ஜென்ரல் 362 ஃபினிஷ் ஆயிடுச்சு, விமனும் ஃபினிஷ் ஆயிடுச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம் நீங்கள் அப்படியே என்ன இருக்குங்க, டைப்பிஸ்ட் முடித்தாவே வேலை தாங்க, சரிங்களா? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படி இருக்குது, பிஎஸ்டிஎம் அப்படி இருக்குது. எஸ்சி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இருந்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் மேபி நாளைக்கு காலையில் இருக்கலாம், ஏன்னா நாளைக்கு வரப்போகிற எல்லாருமே எஸ்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால், சரிங்களா? கேர்ள்ஸுக்குமே இருக்கும், நாளானிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 29 போஸ்டிங் இருக்குது, அதுமாதிரி கேர்ள்ஸுமே ஒரு 15 போஸ்டிங் இருக்குது. நாளைக்கு ஃபுல்லாக கிடைக்கும் எஸ்சிக்கு, அடுத்து ஒரு நாள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபினிஷ், சரிங்களா? எஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் படித்தாவே உங்களுக்கு வேலை கன்ஃபார்முங்க. எஸ்சிஏ அதுமாதிரி தான், டைப் படிச்சிருந்தாவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாவே உங்களுக்கு வேலை, சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், சரிங்களா? வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.